சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல வெற்றி படமா தான் அமைஞ்சிச்சுங்க. இந்த படத்தினால கோலிவுட் வட்டாரத்துல அவரோட மார்க்கெட் உயர்ந்திருக்கு தான் சொல்லணும். இப்ப சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் தீபாவளி ட்ரீட் தர மாதிரி அவரோட அடுத்த படமான ஹீரோ படத்தோட டீசரை இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை நேத்து ட்விட்டர்ல கொடுத்திருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காலையில 11:30 இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசரை பார்க்க செம மாசாவும் கிளாஸாவும் இருக்குங்க. டீசர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த டீசர்ல பல விஷயங்களை பேசியிருக்காங்க, பல ஹிடன் ஃபேக்டரை டைரக்டர் வச்சிருக்காரு. இந்த படத்தை இரும்பு திரை படம் எடுத்த டைரக்டர் பி எஸ் மித்ரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மித்ரன் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் இரும்பு திரையில நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற இன்டர்நெட் சம்பந்தமான ப்ராப்ளங்களை வச்சு ரொம்பவே மிரட்டலான ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படம் நிறைய பேர் லைஃப்ல ரியாக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். அவரோட அடுத்த படம் எஸ்கேவோட பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பயே எஸ்கே ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே குசியானாங்க. அதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொல்லவே ரொம்ப எதிர்பார்ப்பு கிளம்பிச்சு. இப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீசர்லயும் செமையான நிறைய ஹிடன் ஃபேக்டர்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அப்படி இந்த டீசர் என்ன மாதிரி கதை சொல்லுது, என்னென்ன ஹிடன் ஃபேக்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். இந்த படம் ஆரம்பத்திலேயே டைரக்டர் மித்ரன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதுக்கேத்த மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட ஓப்பன் ஆகுது. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைவியலான யதார்த்தமான ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்ப ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதே நீ ஏ ஃபார் ஏரோப்ளேன் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரியும் வாய்ஸ் ஓவர் வருது. இதுல ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது பேக்ட்ராப்ல ஒரு எஜுகேஷன் கண்காட்சியில சிவகார்த்திகேயன் ரோபோசங்கர் நுழையிற மாதிரி இருக்கு. அதுல யாஹூ, கூகுள், ஸ்மார்ட் கிளாஸ், நீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பிசினஸ் காமிக்குது. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னா இப்ப காமனா எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி தராங்க. அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தா நீ எனக்கு ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி கம்பெனிக்கு வேலை பார்த்து எங்க பிசினஸ் வளர்க்குற ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு டைரக்டர். அதே மாதிரி ஏ ஃபார் ஏரோப்ளேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல ஒரு ஸ்மார்ட் அந்த இனோவேட்டிவ் ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க நிறைய சயின்ஸ் சம்பந்தமான ஒரு சில பொருட்கள்லாம் இனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஒரு அவங்களே கிரியேட் பண்ண ஒரு ஸ்கூட்டரை ஓபன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு செஸ் போர்டில் ஒரு காம்படிட்டட் காயின் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தா நம்ம மார்க்கெட்டிங் பிசாம நம்மளும் ஒரு கிரியேட்டரா இருந்து போட்டியாளரா இந்த உலகத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்ல வராரு. அதே மாதிரி அடுத்த சீன்ல ஒரு பிரிண்டர் காமிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு சில பிரிண்டர்ஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்ஷீட் மாதிரி இருக்கு. ஐ திங்க் அது போலி மார்க்ஷீட்டா இருக்கும். அப்ப அந்த இடத்துல டைரக்டர் ஆஃப் இரும்பு திரை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் வருது. டைரக்டர் செம டச்சிங்கா அந்த இடத்துல அவரோட நேம சொல்லாம அவரோட ப்ரீவியஸ் படத்தை பேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் படமும் இதே மாதிரி ஒரு சோசியல் சம்பந்தமான விஷயத்தான் பேசும். இப்பயும் இந்த படத்துல ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை பேச போகுது அப்படிங்கறதுக்காக டினோட் பண்றதுக்காக அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஃப்ரேம்ல ஒரு சில சீல் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த சீல் எல்லாம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான சீலா இருக்கு. தமிழ்நாடு முத்திரை ஒரு சில யூனிவர்சிட்டியோட சீல்ஸா இருக்கு. அப்படியே ஃப்ரேம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது சிவகார்த்திகேயன் சிஸ்டத்துல உட்காந்துருக்காரு. அவரை சுத்தி ஒரு சில போலீஸ் சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஐ திங்க் அவர் தான் அந்த போலீஸ் சர்டிபிகேஷன் கிரியேட்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு மெக்கானிக்கல் ஆட்டோக்கு வெல்டு வச்சுட்டு இருக்காரு. அப்ப லைட் லைட்டா பிளிங்க் ஆகுது. சைட்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நிக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஆட்டோ வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி மறைமுகமா இந்த மாதிரி போலீஸ் சர்டிபிகேஷன் வேலையெல்லாம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஃப்ரேம்ல சூப்பர் மார்க்கெட்ல ஒரு டைலாக் வருது. திறமையாவது மண்ணாங்கட்டியாவது, காசு இல்லைனா இங்க ஒன்னும் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி டைலாக் வருது. அதோட கண்டினியூஷனா நீட்ட வேண்டியதை நீட்னா சீட்டு தானா வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டைலாக் வருது. அந்த டைலாக்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சம்பந்தமான பொருட்கள்லாம் சுத்தி வச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு ஆயுர்வேதிக் போஸ்டர் இருக்கு. கீழே மெடிக்கல் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி டைரக்டர் அந்த இடத்துல செம்மையான ஒரு டைலாக் சொல்லியிருக்காருங்க. நீட்டுக்கு நீட்ட வேண்டியதை நீட்னா சீட்டு தானா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சாரி நீட்ட வேண்டியதை நீட்னா சீட்டு தானா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐ திங்க் ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை குறி வச்சு அந்த டைலாக வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி அடுத்த ஃப்ரேம்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை காமிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி எம்ஆர்எஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி பேஸ்ட் ஆயிருக்கு. நிறைய போலீஸ்லாம் உள்ள போய் ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் வரும்போதே ஒரு மாசான டைலாக்கோட வராரு. அது என்ன டைலாக்னு பார்த்தா மைண்ட் யுவர் பிசினஸ், இதை தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக சொல்றாங்க. அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியை காமிக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைலாக்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை குறை சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இந்த டைலாக்ல இருக்கிற வேர்டிங்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். மைண்ட் யுவர் பிசினஸ்னா உங்கள் வேலையை பாருங்க, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வேலை பார்க்கறத மட்டும்தான் கற்றுத்தருது அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா இங்கே எந்த ஸ்டூடெண்ட்டையும் ஒரு கிரியேட்டராகவோ ஒரு ஆண்டர்பிரினராகவோ உருவாக்குறது இல்லை, ஒன்லி எம்ப்ளாயர்ஸாக தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லுது அந்த டைலாக்.
அடுத்து ஒரு சில ஃப்ரேம்லாம் ஸ்பீடாக வருது, ஒரு பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அடுத்த ஃப்ரேமில் அந்த பொண்ணு மாடியிலேருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு செத்தஸ்கோப் கீழே விழுகிற மாதிரி இருக்குது, ஒரு பையன் டாய்லெட்டில் உட்காந்துருக்காங்க, அதுக்கு அப்படியே அடுத்த ஃப்ரேமில் ஒரு பொண்ணு இறந்துருக்கு, அது பேக்ட்ராப்பில் ரொம்ப ஷேடோவாக பிளர் ஷாட்டில் சிவகார்த்திகேயன் நிற்கிறாரு. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இது நீட்டு சம்மந்தமாக மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை பேசப்போகுது. சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டோ இல்லை தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க இந்த மெடிக்கல் எக்ஸாமில் பாதிக்கப்படுறாங்க, அந்த பாயிண்ட்லேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஃப்ரேமில் அர்ஜுனோட என்ட்ரி செம மோசமாக இருக்குது, அப்பயும் ஒரு டைலாக் வருது. அது என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கல்வி முறையை எல்லோரும் படிக்க முடியும் ஆனால் எல்லாருனாலையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. அதை தொடர்ந்து இங்கே சிஸ்டத்தை மாத்தணும்னா காமன் மேன் இருந்தால் பத்தாது, அதுக்கு ஒரு ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் முடியுது. ஸோ இந்த படத்தோட டைட்டிலை இங்கே டைரக்டர் டினோட் பண்ணுறாரு. இந்த படத்தில் காமிக்கப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் மாத்துறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா, அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறாரு, அவர் என்னென்ன பண்ணி அந்த சிஸ்டம்லாம் மாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி கதைக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ்கேக்கு பின்னாடி இருக்க உண்மையான ஹீரோ இந்த படத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ஜுன் சாராக தாங்க இருப்பாங்க. அவர் தான் ஒரு சில சயின்ஸ் இனோவேட்டிவ்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த ஃப்ரேமில் அவர் ஒரு சில ரோபோட்டிக் பாம்லாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே சிவகார்த்திகேயன் ஒரு பார்க்கில் நிற்கிறாரு, அவரை சுற்றி ரெட் அண்ட் ஒயிட் கலரில் பல்ப் எல்லாம் ஆன் ஆகுது. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு, அவர் பக்கம் லைட்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. சைடில் பார்த்தீங்கன்னா CALYPSO அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரும் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன ஹிட் ஃபேக்டர் வச்சிருக்காருன்னு தெரில. அப்படியே அந்த ஃப்ரேமை பிளர் ஆகி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வருது. இந்த படம் முழுக்க முழுக்க எஜுகேஷன் சம்மந்தமாகவும் அதில் நடக்கிற ஒரு சில இல்லீகல் விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்து சூப்பர் ஹீரோவாக மாறி சிவகார்த்திகேயன் என்னென்ன பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வராரு, அது மாதிரி ஒரு கதைக்களமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசரை பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டீசரை பார்த்து நீங்களும் இது மாதிரி எக்ஸைட் ஆனீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீசரில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்லை நான் தவறவிட்ட ஒரு சில ஹிடன் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.